சிறப்புரை அது பாரதியாரின் எழுப்பேரன் நிறைஞன் பாரதி அவர்கள் இணைந்து கொள்கின்ற. இவர் வந்து புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர் ராஜ்குமார் பாரதியின் மகன். கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், இணையத்தமிழ் ஆசிரியர் என பல தளங்களில் இயங்கி வருபவர். இவர் படித்தது பொறியியலும் மேலாண்மையும். என்றாலும் இவருக்கு பிடித்தது தமிழும் இயற்கையும் தான். தனது 16வது அகவையில் இருந்து கவிதை எழுதி வருகிறார். இவரது கவிதை பணியை பாராட்டி 2018 இலக்கிய வீதி அமைப்பு அன்னம் விருது வழங்கி சிறப்பித்தது. 2011 வெளியான மங்காத்தா திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணாடி நீ கஞ்சாடை நான் என்ற பாடலை எழுதி தமிழ் திரைத்துறையை காலெடுத்து எடுத்து வைத்தவர். இந்த பாடலுக்கு ரேடியோ மிர்ச்சியின் சிறந்த வளர்ந்து வரும் பாடலாசிரியருக்கான விருதினை வென்றிருக்கின்றார். மங்காத்தாவை தொடர்ந்து பல பாடல்களிலும் படங்களிலும் பாடல்கள் எழுதியிருக்கின்றார். மை தமிழ் குரு என்ற இணையவழி தமிழ் பள்ளியை நடத்தி வருகிறார். இதில் அடிப்படை தமிழ், இலக்கண தமிழ், இலக்கிய தமிழ் வகுப்புகளை உலகெங்கும் பயிற்று வருகிறார். திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி தொடர்களும் பாடல், கதை, கவிதைகளும் எழுதுகிறார். மேலும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுக்கு பாடல் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கின்றார். இவர் எழுதிய கட்டுரைகள் அமுத சுரபி, தமிழ், இந்து உள்ளிட்ட இதழ்களிலே வெளிவந்திருக்கின்றன. இதை தவிர பள்ளி கல்லூரிகளில் நடக்கின்ற இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று சொற்பொழிவுகளை நிகழ்த்தி வருகிறார். இது மட்டுமல்லாமல் பசுமை கவிஞர் என்ற யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். சுற்றுச்சூழல் இடர்பாடுகளை தமிழ் கவிதை வடிவிலே காணொலியாக வழங்கி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த சேனலின் நோக்கமாக தன்னை வளர்க்கும் தமிழை இயன்ற அளவு தானும் வளர்க்க வேண்டும் என்பதுதான் இவர் கண்ட கனவு. இதுவே பாட்டன் பாரதி கண்ட கனவுமாக இருக்கின்றது. வாருங்கள் நிறைஞன் பாரதி அவர்களே. மகாகவி பாரதியார் நினைவு நூற்றாண்டு நிகழ்வை வெகு சிறப்பான முறையில் நடத்தி வருகின்ற தமிழ் வானவை அமைப்புக்கும் கௌரி சிவபாலன் அம்மையார் அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வானளாவிய ஒரு கவிஞனுக்கு தமிழ் வானவை விழா நடத்துவது சால பொருத்தமான ஒரு விஷயம், எண்ணி எண்ணி இன்புறத்தக்க ஒரு விஷயம். வானவை என்கின்ற அந்த பெயரே மிக அழகாக அமைந்த ஒரு பெயர். நான் பேசுவது கேட்குதா? ஏதாவது இடையூறு இருக்கு? தமிழ் வானவை என்கின்ற ஒரு அழகான பெயர் இந்த அமைப்புக்கு. வானளாவிய ஒரு கவிஞனை வானத்தில் வைத்து கொண்டாடுவது போன்ற ஒரு உணர்வை இந்த நிகழ்ச்சி தருகிறது. என்னதான் இந்த ஜூம் என்பது ஒரு மின்னவை என்றாலும் இந்த மின்னவையில் ஒரு வானவை இருந்து பாரதியை போற்றுவதை பார்க்கும் போது மிகவும் நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த அற்புதமான தருணத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் எனக்கு ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது தமிழகம் மட்டுமல்ல, எனக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய உணர்வெழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அதற்கு முழு முதல் காரணம், இது என்னுடைய எள்ளுத்தாத்தா. நான் வந்து பாரதியாருடைய எள்ளுப்பேரன், ராஜ்குமார் பாரதி அவர்களுடைய மகன். பாரதிக்கு இரண்டு மகள்கள், தங்கம்மா பாரதி, சகுந்தலா பாரதி. தங்கம்மா பாரதி மூத்த மகள். தங்கம்மா பாரதியின் வழி வந்தவன் நான். தங்கம்மா பாரதியின் மகள் லலிதா பாரதி அம்மையார் அவர்கள் என்னுடைய பாட்டி. லலிதா பாரதியின் மகன் திரு ராஜ்குமார் பாரதி என்னுடைய தந்தை. பாரதியின் பிறந்த நாள் விழா நூற்றாண்டில் நான் பிறந்திருக்கவில்லை. அவருடைய நினைவு நூற்றாண்டு நிகழ்வில் நான் வாழ்கிறேன் என்பதே மிகப்பெரிய ஒரு கௌரவம். இந்த தருணத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்தாற்றலை என்னுடைய எழுப்பாட்டனார் கொடுத்திருக்கிறார் என்று நான் திண்ணமாக நம்புகின்றேன். அதற்கு காரணம், அவருள் நான் இப்பொழுதுதான் இன்னும் ஆழமாக ஆழமாக செல்ல தொடங்கி இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு விதத்தில் அவரே என்னை ஆற்றுப்படுத்தி இத்தனை நாள் வாராமல் இருந்து விட்டாயே என்று செல்லமாக கடிந்து கொண்டு என்னை உள்ளிழுத்திருப்பதாக நான் நினைத்துக் கொள்கின்றேன்.
என்னதான் அவரை முழுவதுமாக படித்திருந்தாலும் அல்லது அவருடைய எந்த ஒரு படைப்பை படித்தாலும் அவர் அந்த படைப்பு நமக்கு தரக்கூடிய பொருளையும் தாண்டி எப்பொழுதுமே ஒரு படி மேல் நிற்பதாக, ஒரு படி அப்பால் நிற்பதாகவே நான் உணர்கிறேன். இதுதான் ஒரு மகா கவிஞனின் மிகச்சிறந்த ஒரு இலக்கணம். நம்முடைய தமிழ்நாட்டின் தவக்கனியாக, ஒரு தவக்கவியாக பிறந்த பாரதியார் உள்ளே செல்ல செல்ல இன்னும் விரிவடைந்து கொண்டே போகிறார் ஒரு பிரபஞ்சத்தை போல. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் மிக அழகாக பல அறிஞர்களின் பார்வையில் பாரதி எப்படி பரிமாணம் கொள்கிறார் என்பதை மிக நேர்த்தியாக எடுத்துரைத்தார். பாரதியின் அறிவியல் பற்றி எடுத்துரைத்தார், பாரதியின் பல்துறை ஞானத்தை பற்றி எடுத்துரைத்தார். மிக அழகாக அமைந்திருந்தது அவருடைய உரை. அதே போல சகோதரர் வைர பாரதி அவர்களுடைய பேச்சு சிறப்பாக இருந்தது. அவருடைய கவிதை மிக மிக உணர்வு ததும்ப அமைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆக ஒரு பிரபஞ்ச கவி என்று அண்மையில் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் பாரதியாரை வர்ணித்தார். அதை வந்து மெய்ப்படுத்துவது போலவே இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தோம் என்றால் ஒரு மெய்ஞான விஞ்ஞான கவிஞன் பாரதி என்று துணிந்து சொல்ல முடிகின்றது. அது மட்டுமல்லாது இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிக்கு இசையாலும் நடனத்தாலும் மிகச்சிறந்த ஒரு ஒரு ட்ரிபியூட், ஒரு அர்ப்பணிப்பை, ஒரு அன்பளிப்பை வழங்கிய அந்த கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே செல்கின்றது என்று நான் சொன்னேன். அதே போல பாரதி என்கின்ற அந்த பெருங்கவிஞனும் விரிவடைந்து கொண்டே போகின்றான். மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு பாரதிக்கு இருப்பதாக நான் அண்மையில் தெரிந்து கொண்டேன். இது என்னுடைய கண்டறிதல். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். எந்த ஒரு கவிஞனாக இருந்தாலும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். அந்த தனிச்சிறப்பிலேயே ஒரு தனிச்சிறப்பு என்ன என்றால், அவருடைய சரித்திரம் இன்னும் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது தொடர்ந்து அது அப்டேட், அது வந்து இன்னும் வளப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் மெருகூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் இன்னும் அவரை பற்றி விடை காண முடியாத பல விஷயங்கள் இருக்கின்றன. அவருடைய படைப்புகள் முழுவதும் நமக்கு கிடைக்கவில்லை. பன்னெடுங்காலமாக பல மூத்த பாரதி ஆய்வாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையே பாரதிக்காக அர்ப்பணித்து நமக்காக பல அரும்பெரும் புதையல்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் நம்மால் பாரதியை இந்த அளவுக்கு அறிந்திருக்க முடியுமா என்பது சந்தேகமே. ரா ஆ பத்மநாபன், சீனி விஸ்வநாதன், தோமூசி ரகுநாதன், இளசை மணியன், டி என் ராமச்சந்திரன், தற்பொழுது பேராசிரியர் யா மணிகண்டன், ஆர் ஆ வெங்கடாச்சலபதி, இன்னும் இன்னும் எத்தனையோ பேர், அவருடைய பேதூரன், அமரர் பேதூரன், இன்னும் எத்தனையோ பேர், பலர் அவருடைய படைப்புகளை தேடி தேடி வெறி பிடித்து அலைந்து, பித்து பிடித்து அலைந்து, அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறிக்கிடந்த படைப்புகளை நமக்காக தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய நிறைய எழுத்துக்கள் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. பிற மொழிகளில் இருக்கும் ஒலியை தமிழுக்கு ஏற்றவாறு நாம் உருவாக்கி கொள்ள நான் பிரத்யேகமாக சில குறியீடுகளை உருவாக்கி இருக்கிறேன் என்று ஓரிடத்தில் பாரதியார் எழுதுகிறார். ஆனால் அந்த குறிப்புகள் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் அது. தி அக்கல்ட் எலிமெண்ட் ஃப்ரம் தமிழ் ஸ்பீச் என்று தமிழ் மொழிக்கு உரிய அந்த வேத என்று சொல்ல முடியாது, ஒரு ஞான யோக அந்த ஆன்மீக உள்ளடக்கத்தை, அந்த தத்துவார்த்தத்தை ஆங்கிலத்தில் ஒரு தொடராக நான் எழுத முயற்சி செய்திருக்கிறேன். தொடராக எழுத தொடங்கியுள்ளேன். ஆனிபெசன் நடத்திய ஒரு பத்திரிகையில், தி காமன்வீல் என்கின்ற பத்திரிகையில் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அவர் அந்த பணியை செய்ய தொடங்குகிறார். அது தொடர்ந்து வெளிவந்ததா என்று தெரியவில்லை. இப்படி நிரப்பப்படாத பல விஷயங்கள் பாரதியின் வரலாற்றில் இருக்கின்றன. அவருடைய படைப்பு இன்னும் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் போதே ஒரு கவிஞனாக அவர் நம் முன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார்.
என்னதான் அவரை படித்தாலும் இன்னும் இன்னும் ஏதாவது இருக்குமோ என்று எண்ணும் அளவுக்கு அவர் நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு விதத்தில் இதமான ஒரு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பெரும் தாக்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கவிஞன். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு பெருமை வாய்க்கும்? இன்று கூட பாரதியாரை ஒரு புத்தம் புதியவன் அணுக வேண்டும் என்றால், அணுகி படிக்கிறான் என்றால், இன்று புதிதாய் பிறந்த ஒரு மழலையை கையில் ஏந்தி கொள்ளும் போது எப்படி ஒரு பரவசம் ஏற்படுமோ, எப்படி ஒரு மலர்ச்சி ஏற்படுமோ, அதே போன்ற ஒரு உணர்ச்சி நிலை பாரதியின் கவிதைகளுக்குள் புகும்போது நமக்கு ஏற்படுகிறது. அதுதான் ஆச்சரியம். நேற்று அவருடைய கவிதை வரி ஒன்றை படிக்கிறோம் என்றால், இன்று அதே கவிதை வரியை திரும்ப படிக்கிறோம் என்றால், அதற்கு வேறு ஒரு பரிமாணம் கிடைக்கிறது, வேறு ஒரு பொருள், ஒரு தரிசனம் கிடைக்கிறது. இன்னும் என்னவெல்லாம் சொல்லியிருப்பாரோ, என்னவெல்லாம் சாதித்திருப்பாரோ என்றெல்லாம் என்ன தோன்றுகிறது. நான் அவரிடத்தில் மிக மிக வியக்கின்ற ஒரு விஷயம், நான் மட்டுமல்ல, இது எல்லோருக்குமான படிப்பினை தான், நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது, கொடிய வறுமையிலும் சற்றும் நிலை தாழாத அந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த ஆன்ம பலம் அவரை போல வேறு யாருக்கும் இருந்திருக்குமா என்று தெரியாது. பணம் பெருமளவில் அவரிடத்தில் புழக்கத்தில் இல்லை, எப்பொழுதாவதுதான் வரும். அப்படி வரும் பணத்தையும் யாராவது உதவி என்று கேட்டுவிட்டால் கொடுத்து விடுவார். அவருக்கென்று குடும்பம் இல்லையா என்றால் இருந்தது, மனைவி இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தார்கள். அதை பற்றி அவர் பெரிதாக நினைக்கவில்லை, பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அவருடைய சிந்தனை முழுவதும் நாட்டு விடுதலையை பற்றியே இருந்தது. அவர் வீட்டை பற்றி கவலைப்பட்டதை விட நாட்டை பற்றி கவலைப்பட்டதே அதிகம். இறுதி மூச்சு வரை அவர் அந்த நினைப்பிலேயே ஊறி இருந்தார். செல்லம்மா பாரதி தன்னுடைய ஒரு நூலில், அதாவது மகாகவி பாரதியார் சரித்திரம் என்று செல்லம்மா பாரதி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதாவது செல்லம்மா பாரதி சொல்ல சொல்ல தங்கம்மா பாரதி எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை. அப்பொழுது ஒரு குறிப்பு வருகிறது பாரதியாரை பற்றி. பாரதியார் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் மிகவும் நாட்டமுடையவர், தன்னை அழகாக காட்டிக்கொள்வதில் மெனக்கெடுபவர். தன்னுடைய மரண நாள் வரைக்கும் கூட அதை அவர் செய்து கொண்டிருந்தார் என்று செல்லம்மா பாரதி எழுதுகிறார். அதாவது ஒரு கோட் அணிந்திருப்பார், எல்லாருக்கும் தெரியும், முண்டாசு அணிந்திருப்பார், கோட் அணிந்திருப்பார், வேட்டி அணிந்திருப்பார். அந்த கோட்டில் இரண்டு ஊசிகளை தைத்திருப்பார். அவர் மரணத்துக்கு பிறகு பலர் என்ன சொன்னார்கள் என்றால், பாவம், எப்பேற்பட்ட கொடிய வறுமையில் சிக்கி கொண்ட ஒரு கவிஞன், மகா கவிஞன் ஆனாலும் எப்பேற்பட்ட கொடிய வறுமை அவனை தாக்கி இருக்கிறது, ஓட்டையான கோட்டு, அதை மறைப்பதற்காக ஊசி வைத்து அதை தைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இதை பார்த்த செல்லம்மா, அப்படி அல்ல, ஓட்டை என்று நினைத்து விடாதீர்கள், அவர் அதற்காக அதை செய்யவில்லை. ஏன் அப்படி செய்தார் தெரியுமா? அதாவது நாட்டில் உள்ள இராணுவ படை வீரர்கள் அல்லது முப்படை தளபதி என்று வைத்துக் கொள்ளுங்கள், கப்பற்படையோ அல்லது விமானப்படையோ தரைப்படையோ அல்லது இராணுவப்படையோ, அவர்கள் இப்படித்தான் தங்களுடைய அந்த சீருடையில் அந்த லட்சணையை பொருத்தி கொண்டிருப்பார்கள் இல்லையா? தங்களுடைய அந்த தோள்களில் அந்த ஒரு பதக்கம் அணிந்திருப்பார்கள் அல்லது ஒரு சிறப்பு பேட்ஜ், அந்த பட்டை அணிந்திருப்பார்கள். பாரதியார், நானும் பாரத மாதாவுக்காக உழைக்கின்ற ஒரு தளகரத்தன், அதாவது ஒரு படை தளபதி, அவர் அப்படித்தான் தன்னை உணர்ந்திருக்கிறார். அதை செயலிலும் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக வறுமையை பற்றி கூட கவலைப்படாமல் தன்னுடைய கோட்டில் தன்னுடைய நாட்டை அவர் சுமந்திருக்கிறார். அதுதான் அந்த ஊசி தைத்து அவர் அப்படி அந்த கோட்டை இழுத்து பிடித்திருந்ததற்கு காரணம் என்று செல்லம்மா பாரதி எழுதுகிறார். இப்படி அவருக்குள் பல சுவாரஸ்யங்கள், பல அற்புதங்கள், பல அமானுஷ்யங்கள், பல என்ன செய்வது, பல வியப்புகள் நமக்கு வந்து காட்சி தருகின்றன. அவருடைய, அதாவது யாரோ ஒருவர் சொன்னார்கள், வைரபாரதி அவர்கள் தான் சொன்னார் என்று நினைக்கிறேன், அவர் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி அறியாதவர், அவர் என்ன எழுதினாரோ அதையேதான் வாழ்ந்தார்.
எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாரோ அதையேதான் எழுத்திலும் பதிவு செய்தார். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் அவருக்கு வேறுபாடு தெரியவில்லை. கவிதை கட்டுரை கதை அதாவது குறிப்பாக கவிதை என்று எடுத்துக்கொண்டால் இன்னும் அவரை பற்றி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆர்வம் வந்து அவருடைய அந்த பக்தி அந்த துறை, மெய்யியல் துறை. பாரதி ஒரு பக்தனாக எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரிமாணம் பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நெடுநாள் அவா. அவர் புதுச்சேரியில் வசித்த போது அரவிந்தரோடு வேதங்களை பற்றி என்ன பேசியிருப்பார், என்ன தெரிந்து கொண்டிருப்பார் என்பதை அறிந்து கொள்வதில் எனக்கு பேரார்வம். அவரே வேதத்திலிருந்து சில ஸ்லோகங்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். வேத ரிஷிகளின் கவிதை என்று உபநிடதங்கள் இரண்டை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். இன்னும் இன்னும் பல ஆச்சரியங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் நான் ஓரளவுக்கேனும் ஆராய்ச்சி செய்து கண்டறிந்து அவரை இன்னும் கிட்டே சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்று சொன்னார். மந்திரம் என்ற சொல்லுக்கு உண்மையில் என்ன பொருள் என்றால், ஒரு சொல்லை நாம் சொல்கிறோம் என்றால் அது கண்முன் நிகழ வேண்டும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்றார் வள்ளுவர். அதுதான் மந்திரம். நிறைமொழி என்பதுதான் மந்திரம். பழுத்த ஒருவர், ஒரு ஞானி, முற்றும் துறந்தவர், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது கண்முன் நடந்தாக வேண்டும், அவர் சொல் பலித்தாக வேண்டும். அதுதான் மந்திரம். அப்பேற்பட்ட ஒரு பெரும் வரம் பாரதியாருக்கு இருந்தது. ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு இருந்தது. அன்றைக்கு அவர் சொன்னவை இன்றைக்கு ஒவ்வொன்றாக பலித்து வருகின்றன. அவர் கண்ட கனவுகள் அத்தனையும் பலிக்கவில்லை என்றாலும் மெல்ல மெல்ல அங்கங்கே சில மின்னல் வெளிச்சங்கள் தென்படுகின்றன. அவற்றை காணும் போது ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது. ஒரு முறை அவர் எதுகிரியிடம் சொல்லி இருக்கிறார், புதுச்சேரியில் அவர் வசித்த போது. எதுகிரி, இந்த நான் எழுதுகின்ற இந்த பாட்டை எல்லாம் இன்று சிலர் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், எல்லோருக்கும் அது புரியாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய பாடல்கள் எல்லாவற்றையும் தமிழகமே பாடும். நீ அதை பார்க்கத்தான் போகிறாய். தமிழகம் இன்று குழந்தை நிலையில் இருக்கிறது, இன்னும் அது கண் திறக்கவில்லை என்று வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு நனவாகி இருக்கிறது. அதை வந்து படித்த போது ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சி ஏற்பட்டு கண்ணீரே வந்துவிட்டது. எப்படியெல்லாம் ஒரு மனிதன் சிந்தித்திருக்கிறான், எப்படி கஷ்டப்பட்டிருக்கிறான். நான் ரொம்ப ரொம்ப பிரமிக்கின்ற ஒரு விஷயம், அவர் புதுச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு அங்கியாதவாச வாழ்க்கை தான் வாழ்ந்தார் 10 ஆண்டு காலம். நாமெல்லாம் அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ், அப்படி ஒரு அழுத்தத்துக்கு ஆளானால் எப்படி இருந்திருப்போம், எப்படி இயங்கி இருப்போம் என்று கூட தெரியவில்லை. இந்தியா பத்திரிகையை நடத்த வேண்டும், தொடர்ந்து எழுத வேண்டும், அதற்கு சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு படைப்பாளி இல்லையா, ஒரு இயந்திரத்தனமான தொழில் செய்பவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கேரியர், அப்படிப்பட்ட ஒரு தொழில் வாழ்க்கை அவருக்கு இல்லை. அவர் சிந்தித்து படைப்பாற்றலை பயன்படுத்தி எழுத வேண்டும். அதற்கு சுற்றி நல்ல ஒரு சூழல் அமைய வேண்டும். அது அவருக்கு இல்லை. ஆனாலும் எப்படி எழுதினார், அதுதான் அவர் மகாகவி என்று கொண்டாடப்பட காரணம். புதுச்சேரியில் அதுவும் கெடுபிடிகள் மிக மிக அதிகம். அவரை சுற்றி எப்போதும் போலீசார் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர் எங்கே செல்கிறார், யாருடன் பேசுகிறார், அவருடைய நண்பர்கள் யார் யார் என்று நோட்டம் விட்டுக் கொண்டே இருப்பார்கள். தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறு இடர்பாடை கூட நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, சின்ன சருக்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அந்த பக்குவம் இல்லை. ஆனால் தன்னை சுற்றி எப்போதும் ஒரு மெல்லிய அழுத்தம் இருந்து கொண்டே இருந்தாலும் எப்படி ஒரு மனிதரால் சாதிக்க முடிந்தது? எப்பொழுதும் போலீஸ்காரர்களின் நோட்டம் இருந்து கொண்டிருக்கும், எப்போது வேண்டுமானாலும் அவர் கைது செய்யப்படலாம். அதாவது திறந்த வழி சிறைச்சாலை போன்று இருந்தது அவருக்கு புதுச்சேரி. ஆனாலும் சாதித்தார், அதுதான் ஆச்சரியம். தொடர்ந்து அழுத்த, அதாவது பன்னெடுங்காலம் அழுத்தத்துக்கு உட்பட்டுதான் ஒரு கறி வந்து வைரமாகிறது என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு
நிலைதான் பாரதிக்கு புதுச்சேரியில் இருந்தது. எப்பொழுது அரசாங்கத்தின் அடக்குமுறை வந்து மேலோங்கும், கோபம் அதிகரிக்கும் என்று தெரியாது. திடீரென்று பத்திரிகை பணிகள் நின்று போகும், திடீரென்று பணப்புழக்கமே இருக்காது, சோற்றுக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அவர் அசரவில்லை. அவர் பராசக்தியின் மீது பரிபூரணமான பக்தி கொண்டிருந்தார். ஒரு முறை பணப்பற்றாக்குறை ஏற்பட்ட போது, அதாவது ஆங்கில அரசும் பிரெஞ்சு அரசும் கூட்டு சேர்ந்து கொண்டு எப்படியாவது இந்த சுதேசிகளை புதுச்சேரியை விட்டு வெளியேற்றி கைது செய்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்ட போது, ஒரு 4 மஜிஸ்ட்ரேட்டுகளிடம் கையெழுத்து வாங்கினால் இங்கேயே இருந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பாடாயிற்று, என்கின்ற ஒரு நிலை உருவானது. அதற்கு ஆனால் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. வாவேசு ஐயர், அரவிந்தர் உள்ளிட்டோரே கொஞ்சம் கலங்கி போனாலும் பாரதியார் துளியும் கலங்கவில்லை. எல்லாம் பராசக்தி பார்த்துக் கொள்வாள் என்று ரொம்ப சர்வசாதாரணமாக இயல்பாக இருந்தார். மற்றவர்களுக்கு அது புரியவில்லை. ஆனால் அவர் வந்து பரிபூரணமாக நம்பியதன் விளைவாக பணம் கிடைத்து கையெழுத்தும் வாங்க பெற்று எல்லோரும் புதுச்சேரியில் நீடித்தார்கள், அங்கேயே வாழ்ந்தார்கள் இன்னும் சில காலம். இப்பேற்பட்ட ஒரு பெரும் அழுத்த நிலையிலும் ஒருவர் அசுரத்தனமான ஒரு படைப்புகளை வந்து எழுதி குவிக்க முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட உள்ளடக்கத்தோடு இருந்திருப்பார், எப்பேற்பட்ட பேரருள் அவருக்கு இருந்திருக்கும். அவர் சக்தியோடு பல சாதனைகள் புரிந்ததற்கு காரணம் அவர் பக்தியோடு இருந்ததுதான் என்று நான் நம்புகின்றேன். அவருடைய வரலாற்றினை பல பேர் எழுதியிருக்கிறார்கள். அதில் நான் இன்னும் முழுமையாக எல்லாவற்றையும் படிக்கவில்லை. அதில் என்னை மிகவும் இதுவரை கவர்ந்தது வாரா அவர்கள் எழுதியது. அதில் அவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுகிறார். புதுச்சேரியில் அவர் இருந்தபோது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் அதே தெருவில் நடமாடிக்கொண்டிருப்பான். பாரதியாருக்கு அந்த சிறுவனை தெரியும், ஒரு ஏழை சிறுவன். மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்ட நிலையில் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவனை தன்னுடன் வைத்துக் கொண்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி பழம் ஊட்டி அவனை தன்னருகில் படுக்க வைத்து ஆசை வார்த்தைகள், நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பேசி ஒரு அம்மாவை போல் பார்த்து கொண்டார் பாரதியார் என்று வாரா எழுதுகிறார். ஆச்சரியப்படும் விதத்தில் கிட்டத்தட்ட பல கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளான நிலையிலும், நீங்கள் என்ன மருத்துவரா, நீங்கள் என்ன MBBS படித்தவரா, உங்களால் இந்த பையனை குணப்படுத்த முடியுமா என்று பலர் கேட்டாலும், சுற்றி எப்போதும் அந்த நேர்மறை அலைகளையே பரப்பி, அதாவது பாசிட்டிவிட்டி என்பதையே பரப்பி, ஒரு மாதத்தில் அந்த சிறுவன் குணமடைந்து விட்டதாக வாரா எழுதுகிறார். இது எனக்கு பிரமிப்பு, ஒரு வியப்பு, ஸ்டன்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. இவரை ஒரு கவிஞனாக மட்டும்தானே நாம் பார்க்கிறோம், ஒரு மானிடனாக இவர் எப்பேற்பட்ட ஒரு மனோநிலை கொண்டவராக இருந்திருப்பார். ஆக அவருள் செல்ல செல்ல இன்னும் அவர் விரிவடைந்து கொண்டு, இன்னும் என்னை ஆராய்ச்சி செய், இன்னும் என்னை தேடி கண்டுபிடி, இன்னும் என்னை அள்ளி எடு என்று கூவிக்கொண்டே இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஆக அப்பேற்பட்ட ஒரு பெருங்கவிஞனை இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற பல தமிழ் அமைப்புகள், பல தமிழ் நெஞ்சங்கள் கொண்டாடுகின்றன. அவற்றை பார்க்கும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. இந்த பாரதி என்கின்ற இந்த மாபெரும் சமுத்திரத்தில் நானும் ஒரு சின்ன துளியாக இருந்து இதில் கலந்து கொள்கின்றேன் என்பதை நினைக்கும் போது பூரிப்பாக இருக்கிறது. இது அவருடைய பரிபூரணமான ஆசியினுடைய ஒரு வெளிப்பாடாக நான் கருதுகின்றேன். நின்று நேரம் பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இன்னும் மேலும் மேலும் சிறப்பான முறையில் நடந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி, மிக்க நன்றி. பாரதி ஓர் ஆச்சரியம், பேர் ஆச்சரியம் என்பதை இப்போது உங்கள் உரை மூலமாக எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன உறவு முறை என்பதை பற்றி இப்போது என்னிடம் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் வைரபாரதி அவர்களிடம் சொல்ல மறந்துவிட்டார். அதையும் நாங்கள் அதை கேட்டிருக்கலாம், சொல்லி அவர் மூலமாக எல்லோருக்கும் அறிய செய்திருக்கலாம். அந்த பாரதியுடைய அந்த அவரை ஆராய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படுகின்றது என்று சொல்கின்றீர்கள். நீங்கள் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய கருமையத்திலே அவர் இருக்கிறார். இப்போ
ஒரு துளியாக அவர் இருக்கிறார். அதுதான் நீங்கள் இப்போது இந்த அளவுக்கு எழுத்துத்துறையிலையும் நீங்கள் படித்தது வேறு ஆனால் செய்வது வேறு என்ற நிலைக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்றால் அதுக்கு காரணம் அந்த பாரதியாருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் அதுக்கு அர்த்தமாக இருக்கின்றது. இன்று பிறந்த பிள்ளை கூட ஓடி விளையாடு பாப்பா என்று அவருடைய பாடல் கேட்டுத்தான் வளருகின்றது என்றால் அது பாரதியோர் பேராச்சரியம் என்றது உண்மைதான். என்னன்னு சொன்னா இப்பவும் நிற்கின்றார், இனியும் நிற்பார், இனியும் இனியும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அதுதான் கம்பர் சொல்லுகின்றார். என்னன்னு சொன்னால் முத்தமிழ் யாருக்கு தெரிகின்றதோ அவர்தான் உண்மையான கவிஞன் என்று சொல்லி அது பாரதியிடம் இருந்தது. இயல் இசை நாடகம் முத்தமிழும் அவரிடம் இருந்தது. அதுதான் அவர் சிறந்த கவிஞனாகவும் அதை விட அவர் ஒரு பாட்டு சித்தராகவும் அவர் இருந்ததுதான் அவருடைய ஆத்மா இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இப்போதும் எங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கும், இந்த தமிழ் வானவையையும் வாழ்த்திக் கொண்டிருக்கும், இவற்றை பார்த்து கொண்டுதான் அவர் இருப்பார் என்ற ஒரு பெருமையும் பெருமிதமும் எனக்கு இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்றது. மிக்க நன்றி. நான் இப்போது அடுத்ததாக